ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விஷுவல் டிசபிலிட்டி. ஸோ மீனிங் ஆஃப் விஷுவல் இம்பேர்டு சில்ட்ரன் மீன்ஸ் இம்பேர்டு மீன்ஸ் பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்ததுன்னா, தட் இஸ் வீக்னஸாக இருந்ததுன்னா அது வந்து இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசபிலிட்டி மீன்ஸ் அந்த பார்ட்டே வந்து செயலிழந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து டிசபிலிட்டி, தட் இஸ் இயலாமை, டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் டிசபிலிட்டி மீன்ஸ் காட்சி இயலாமை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. இதில் ஓவராலாக டூ டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டோட்டலி பிளைண்ட், இன்னொன்று வந்து பார்ஷியலி சைட்டட். நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸில் 5% ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இந்த விஷுவல் டிசபிலிட்டியால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்வே சொல்லுது. ஸோ டோட்டலி பிளைண்ட்னஸ் மீன்ஸ் அவங்களோட விஷன் வந்து டோட்டலாக அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள் எப்படி வந்து எஜுகேஷன் எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் வந்து ஆக்சுவலாக போய் அவங்க வந்து எஜுகேஷன் எடுத்துப்பாங்க. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரைடு சிஸ்டம் மூலயமா ஆக்சுவலாக வந்து படிப்பாங்க. தட் இஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணி படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பிரைடியால் செய்யப்பட்ட சில புக்ஸ் இருக்கும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் ஆக்சுவலாக படிப்பாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆன் எடுத்திங்கன்னா சிங்கிள் டாட் இருக்கும், ஆன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டாட் இருக்கும், ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி மீன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தொட்டுணர்வு வச்சு ஆக்சுவலாக வந்து அதை படிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து இந்த நார்மல் புக்ஸ் வந்து லாங்குவேஜஸை புரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோடய ட்ரைனிங் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்ஷியலி சைட்டட், தட் இஸ் சில குழந்தைகள் வந்து ஒரு கண் மட்டும் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து விஷுவல் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்து அவங்களோட இம்பேர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த எஜுகேஷன் எடுத்துப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து லார்ஜ் டெக்ஸ்ட் புக்ஸோட அந்த ஃபாண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லையா வந்து அவங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷன் லெவல் ஹியரிங் கெப்பாசிட்டி வச்சு அவங்க வந்து ஹியர் பண்ணிப்பாங்க. ஹெலன் கெல்லர் அண்ட் தென் அதர் கருத்து தெரிவிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் டிசபிலிட்டி பீப்புள்ஸ் நார்மல் பீப்புளை வர ரொம்ப ஹைலி டேலண்டடாக இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற குழந்தைங்க வந்து ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த பிரெயின் போகிற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகும். அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்களோட வந்து அந்த விஷுவல் இம்பேர்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பிரெயின் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ விஷுவல் இம்பேர்மெண்ட் குழந்தைங்களை வந்து ஈஸியாக எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஹேவியர்ஸ் வச்சே வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப வந்து அவங்க கண்ணை வந்து தேவையில்லாமல் ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லையா அவங்க தலையை கொஞ்சம் சாய்ச்சிட்டு வந்து போர்ட் பார்த்து படிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் ரொம்ப க்ளோஸாக வச்சு வந்து படிப்பாங்க. நம்ம போர்டில் என்ன தான் எழுதி போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எழுதுவாங்க, இல்லைனா வந்து அடிக்கடி வந்து கண்ணை சுமிட்டே இருப்பாங்க, கண்ணில் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு வந்து விஷுவல் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட காசஸ் அதாவது வந்து அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர், தட் இஸ் பரம்பரையிலேருந்து மேபி வந்து நடந்திருக்கலாம். அவங்களோட முன்னோர்கள் வந்து ஸ்பெக்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லைனா வந்து கண்ணு தெரியாமல் இருந்தால் அந்த ஜீன் பவர் வந்து இவங்களுக்கும் வந்து அஃபெக்டாக இருக்கலாம். இல்லைனா வந்து உணவு குறைபாடு இருந்தால் கூட வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஏதோ ஒரு டிசீசஸ், என்ன ஃபீவர் ஃபார்மாக இருக்கலாம், அதாவது வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் தென் டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து நடத்திருந்தால் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். ப்ரெக்னன்சி டைமில் வந்து அதிகப்படியான ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து எடுக்கும், அதாவது வந்து அம்மாக்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா டெஸ்ட் டியூப் பேபிஸாக இருந்தால் வந்து இது நடக்கலாம். டெலிவரி இல்லைனா பர்த் டைமில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் பீரியடாக நடந்துச்சுன்னா, அதாவது வந்து அவங்க டெலிவரி பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த அஃபெக்ட் வந்து ஏற்படும். இல்லைனா வந்து ஆக்சிடென்ட் அப்போ வந்து ஏதாவது இன்ஜுரிஸ் நடந்தால் வந்து இட் மே ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட PDF லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். Thanks for watching this video.